ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் அடியன் விஷாலுடைய வணக்கங்கள். இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இவங்களுக்கு நம்ம என்ன கர்ம பதிவு சொன்னோம்னா குருவினுடைய கர்ம பதிவை சொன்னோம். ஓகே, இங்கே இதில் மரபணு ஜோதிடத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான ஆச்சரியமான உண்மை என்னென்னா, இதில் சுபர் பாவர் அப்படின்றது கிடையாது, நல்லவங்க கெட்டவங்கன்றது கிடையாது. சரி, அது எப்படி சார் நல்லவங்க கெட்டவங்கன்றது கிடையாது? அப்போ நீங்கள் இந்த கர்மப்பதிவு இருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்போ இது கெட்டது தானே அப்படின்னா, அப்படி கிடையாது. எந்த கர்மா உங்களுக்கு பாசிட்டிவோ அதே கர்மா தான் உங்களுக்கு நெகட்டிவ். அதாவது இப்போ இந்த மிருகசீரிஷம் ஹஸ்தம் உத்தராட நட்சத்திரத்தை பற்றி பேசணும் இல்லையா, குரு கர்மா இருக்குன்னு சொல்லிட்டு, குரு தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு தான் அந்த ஜாதகருக்கு ஹீரோ, அந்த ஜாதகருக்கு குரு தான் வில்லன், ரெண்டுமே குரு தான். ஓகேங்களா, இயற்கை சுப கிரகம்னு சொல்கிறாங்க இல்லையா குரு, ஆனால் குரு தான் இந்த இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லவரும் குரு தான், மோசமான கெட்டவரும் குரு தான். சரி, அப்போது நம்ம எப்படி சார் வந்து இதை வந்து வித்தியாசப்படுத்துறது, நம்ம எப்படி சார் இதை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, நல்லா கவனிச்சு பாருங்க, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருக்கட்டும், அல்லது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருக்கட்டும், அல்லது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருக்கட்டும், உங்க வாழ்க்கை பாதையில இவ்வளவு நாள் நீங்க கடந்து வந்திருப்பீங்க இல்லையா, அந்த கடந்து வந்த வாழ்க்கை பாதையை கொஞ்சம் உங்களுடைய நினைவேளைகளை மறுபடியும் கொஞ்சம் ஓட்டி பாருங்க, உங்க வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய நல்லதுன்னு இருக்கும் இல்லையா, உங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட், எல்லா வாழ்க்கையிலும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒன்று நடக்கும், ஒரு திருப்பு முனை, ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. சாதாரண மனுஷன் இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் அவங்களோட கிராஃப் வந்து வேற மாதிரி போயிருக்கும். அது தொழிலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான வந்து திருப்பு முனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மிருகசீரிஷம் ஹஸ்தம் உத்தராட நட்சத்திரக்காரர்களுக்கு யார் மூலியமாக நடக்கும், யார் மூலியமாக இந்த திருப்பு முனை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்கள் மூலியமாகவும், மீன லக்னத்தை சேர்ந்தவர்கள் மூலியமாகவும், தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் மூலியமாகவும், மீன ராசியை சேர்ந்தவர்கள் மூலியமாகவும் நடந்திருக்கும். இப்போ நான் சொல்கிறது நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் கோடான கோடி பேர் பிறந்திருப்பீங்க, உத்திராட நட்சத்திரத்தில், ஹஸ்த நட்சத்திரத்தில் லட்சக்கணக்கான கோடான கோடி பேர் பிறந்திருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி, ஜீரோலேருந்து உங்களை வந்து டாப்பில் தூக்கி விட்டவங்க, இல்லை உயரத்துலேருந்து கீழே தள்ளி விட்டவங்க, அது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எய்தர் தனுசு ராசி தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, அப்படி இல்லைனா மீன ராசி மீன லக்னத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இது ஒரு விஷயம். அப்புறம் நட்சத்திரத்துக்கு வருவோம், மிருகசீரிஷம் ஹஸ்தம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக உங்களை தூக்கி விட்டவங்களும் சரி, மிகப்பெரிய திருப்பு முனையாக உங்களை உயரத்துலேருந்து பிரச்சனைக்கு தள்ளி விட்டவங்களும் சரி, புனர்பூச நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். குருவுக்கு சொந்தமான நட்சத்திரம் இது மூணுமே, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. ஆக நீங்க நன்றி கடனோட நன்றியோட விசுவாசத்தோட இருக்கணும் அப்படின்ற சொல்லக்கூடிய ஆட்களும் இந்த இந்த தனுசு ராசி தனுசு லக்னம் மீன ராசி மீன லக்னத்தை சேர்ந்தவங்க தான். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களும் அதே தனுசு ராசி தனுசு லக்னம் மீன ராசி மீன லக்னத்தை சேர்ந்தவங்க தான். இது ஒரு விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த மிருகசீரிஷம் ஹஸ்தம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எந்த நட்சத்திரக்காரர்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த குருவினுடைய மூன்று நட்சத்திரத்தை கொண்டவர்கள் பிறந்த நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள்கிட்ட மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த விஷயத்துலனா, இவங்களுக்கு மிகப்பெரிய நல்லதும் அவர்கள் மூலியமாகத்தான், மிகப்பெரிய தீமையும் அவர்கள் மூலியமாகத்தான். சார் நீங்கள் வந்து நல்லதும் இவங்க மூலியமாக தான் சொல்லிட்டீங்க, கெட்டதும் இவங்க மூலியமாக வரும்னு சொல்லிட்டீங்க, அப்போ நாங்கள் அதை எப்படி பிரித்து பார்க்கறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் அந்த நபருடைய குணாதிசயம், அந்த நபருடைய மனநிலை, அவர் உங்ககிட்ட எப்படி பழகிறாரு, அவருடைய நம்பகத்தன்மை, அதெல்லாத்தையும் வைத்து நீங்கள் இந்த நபரை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு ஃபில்டர், ஒரு தேர்வு செய்து எந்த யாரை நம்பலாம் யாரை ஒதுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆள் மனதிடம் கேட்டு செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் இவங்க மூலியமா கிடைக்க வேண்டிய தீமை விலகி நன்மை மட்டும் கிடைக்கும், இல்லைன்னா ஏமாற்றுவதும் அதே நபர்கிட்ட தான், அதே நபர்கள்கிட்ட நீங்கள் ஏமாந்து போவீங்க.